தாயும் தந்தையுமாகி அன்பு இறைவா, இந்த நாளுக்காய் இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே உமது அன்பு பிரசன்னம் எங்களோடு வழிநடத்தப் போவதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, இதோ உமது அன்பு பிள்ளைகள் தங்களது வாழ்க்கையை கடவுளது கரத்தில் ஒப்பு கொடுத்து கல்வி அறிவையும் ஞானத்தையும் பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு வழிகாட்டி இவர்களது வாழ் உயர்வுக்காக நீ தேர்ந்தெடுத்து கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆமாண்டவரே, நீதிமொழிகள் நூலில் கூறுவது போல அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 5 முதல் 6 வரை, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று சொன்ன முத இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற கருத்துக்களோடு இணைந்து எங்களது மனதை ஒருமுகப்படுத்தியவர்களாய் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டியாய் அமைந்திருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த நேரம் முழுவதும் எங்களது முழு பங்கேற்பையும் நாங்கள் முழுவதுமாக கடவுள் கரத்தில் கொடுத்து அனைத்திற்கும் செவிசாய்த்தவர்களாய் எங்களது வாழ்க்கையை புதிய ஆற்றலோடு புதிய சக்தியோடு நாங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு இந்த நேரத்தை நீ தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவும் எங்களது மனபலம், மன ஆற்றல், மன தைரியம், தன்னம்பிக்கையோடு உமது கரத்தை பின்பற்றி எங்களது வாழ்க்கையை நாங்கள் தொடர்வதற்கு நீர் ஆற்றலை தருவீர் என்ற நம்பிக்கையிலும் இந்த நேரத்தில் எங்கள் அனைவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலே சொன்னது போல நாங்களும் உம்மேல் நம்பிக்கை வைத்து புதிய ஆற்றலை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை பயன்படுத்துகின்றோம். எல்லாவற்றிற்கு மேலாக எங்களுக்கு வாழ்வுக்கு வழியாய் ஒளியாய் தொடர்ந்து நீர் எங்களோடு உடன் பயணிப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் அனைவரையும் இந்த நேரத்தையும் இந்த நாளையும் இன்னும் வருகின்ற காலங்கள் அனைத்தையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து மீண்டுமாக எங்களையே உன் பாதத்தில் அர்ப்பணித்து நிறை ஆசிரியரை நிறை வல்லமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டோரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மேம் மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமேன்.